இலங்கையில் அதிகரித்துள்ள நிதி மோசடிகளுக்கு தொடர்புடைய அனைத்து நைஜீரிய நாட்டவர்களையும் உடனடியாக நாடு கடத்துமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நுகேகொட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 44 நைஜீரிய நாட்டவர்களை அரசாங்க செலவில் விசேட விமானம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறப்பட உள்ளனர். இவர்கள் குறித்த முகாமில் இருந்த நிலையில் பரிசு பட்டி அனுப்புவதாக கூறி பல்வேறு நபர்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நபர்களை இலங்கையிலிருந்து நாடு கடத்துவதற்கு மாத்திரம் 41 மில்லியன் செலவாகும் என குடியரபு குடியியல் கல்வி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 80% செலவை பொலிஸ்மா அதிபரின் நிதியத்திலிருந்து ஏற்பதாக பொலிஸ்மா அதிபர் விக்ரமரத்ன இணக்கப்பாடு வெளியிட்டுள்ளார். குறித்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 44 நைஜீரியர்களில் 24 பேர் தங்கள் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இலங்கையில் தங்க முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது. எனினும் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட இந்த நபர்களை உடனடியாக நாடு கடத்த நடவடிக்கை எடுக்க குடியரசு திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. வேறு விமான நிலையங்கள் மூலம் இவர்களை நைஜீரியாவுக்கு அனுப்ப முயற்சி செய்த போதிலும் விமான நிறுவனங்கள் அதனை நிராகரித்துள்ளது. இதன் காரணமாக ஸ்ரீலங்கா விமானத்திலேயே இவர்களை நாடு கடத்த உள்ளனர். அதற்காக கடற்படை தளபதி விருப்பம் வெளியிட்டுள்ளார். நைஜீரிய நாட்டவர்கள் தாம் பிரித்தானியருக்கு போன்று ஏமாற்றி பாரிய அளவிலான இலங்கையர்களை ஏமாற்றியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.